வெல்கம் பேக் மக்களே. இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ரிஸ்க் எடுத்து நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் வந்து ஒரு 40 கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ணி நம்ம பீச்சுக்கு போக போகிறோங்க. ஏன்னா வந்து பீச்சில் தான் வந்து வருஷம் விநாயகர் சிலையெல்லாம் வந்து கரைப்பாங்க. என்ன பண்ணுறாங்க, எப்படி விநாயகர் சிலைலாம் கரைக்கிறாங்க, ஏன் கரைக்கிறாங்க, அண்ட் வந்து இதோடைய புராண கதைகள் என்ன, அதெல்லாமே முழுக்க முழுக்க வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சைக்கிள்லேயே போயிட்டு வரா மாதிரி இருக்கும். அதனால் வந்து வீடியோவே வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் எடுக்கிறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த வீடியோ வச்சு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்மளோட வீடியோ வந்து ரீச் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஷேர் பண்ண தேவையில்ல. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். ஆல்மோஸ்ட் நம்ம வந்தாச்சுங்க. கரெக்டாக வந்து இப்போ நம்ம பாலவாக்கம் பீச்சில் தான் இருக்கும். அங்கே தான் வந்து பிளேஸ்லாம் கழிச்சிட்டு இருக்காங்க. கிட்ட போயிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறான். வந்து பப்ளிக்காக வந்து நிறைய பேர் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, எப்படி கரைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆகவே திருவிழா மாதிரி இருக்குது. சப்போஸ் யாராச்சும் பீச்சில் குதிச்சு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா கூட அவங்களை காப்பாற்றுறதுக்கு மீட்பு பண்ணி அவங்களும் இருக்காங்க. சார் நம்ம கேமரா தந்துக்கலாம் போலே. இவங்களாம் வந்து ஃபுல்லாக ரெடியாக தாங்க இருக்காங்க. ஒரு வாரமாக அவங்கவுங்க ஏரியாவில் வச்சு வழிபட்ட பிள்ளையாரை இப்போ அவங்க எடுத்துகிட்டு வந்து கரைக்கிறாங்க. இந்த ஒரு 3 நாளாகவே வந்து பீச்சில் பிள்ளையார் கரைக்கிறதுக்கு வந்து போலீஸ் அனுமதி வச்சுருந்தாங்க. அந்த இதுதான் லாஸ்ட் டே. நம்ம இந்த சண்டே தான் வந்து ஃபுல்லாகவே எல்லா ஏரியாவிலேருந்து பிள்ளையார் வந்து மொத்தமாக எடுத்துகிட்டு கரைச்சிருவாங்க. இதுக்கப்புறம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. லாரியிலலாம் எடுத்துகிட்டு வந்த பிள்ளையாரை வந்து ஃபுல்லாகவே பீச்சில் எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா. அதனால் வந்து பீச்சோட முனையில் இருக்க ரோடு வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. அங்கேருந்து ஒரு ட்ராக் மாதிரி போட்டுட்டாங்க. அங்கே வந்து பெரிய பெரிய பிள்ளையாரெலாம் வச்சு அப்படியே அவங்க இங்கேருந்து இழுத்துட்டு போகிறாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள். அந்த ட்ராக் சில பேர் வந்து வெயிட் இல்லாத பிள்ளையாரை வந்து அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க. சில பேர் வந்து அந்த ட்ராக்கில் வச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து தூக்கிட்டு போகிறது அந்த இழுத்துட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே அவங்க வந்து ஒரு இது ஒரு அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டிஸாகவே வந்து மக்கள் எல்லாமே வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அதுக்காக வந்து போலீஸும் ஃபுல்லாகவே அவங்க ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த க்ரௌடை எல்லாமே போக சொல்கிறது, லாரியை வந்து நிறுத்தி இறக்கிட்ட உடனே உடனே வந்து க்ரௌடை கிளியர் பண்ணுறது, எல்லாமே வந்து போலீஸ் தான் அவங்க ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே பாருங்கள், ஒரு பிளாக் கலர் பிள்ளை ரோல் அழகாக சூப்பராக போயிட்டுருக்காரு பாருங்கள். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இல்லையா. இது மாதிரி வந்து இந்த சென்னையில் இருக்க எல்லா இடத்துல இருக்க பிள்ளையாருமே இங்கே வந்துடுச்சுங்க. இது மாதிரி காசிமேடு அப்புறம் பட்டினப்பாக்கம் இங்கே எல்லா இடத்துலையுமே பிள்ளையார் கழிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து இப்போ பாலாக்கம்ல தான் இருக்கோம். இங்கேயே வந்து 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து லாரி நின்றுருக்கு. ஃபுல்லாகவே டிராஃபிக்காக வேறு இருக்குது. அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், நிறைய வந்து பார்க்கலாம். இங்கே வந்து சம்ம க்ரௌடு பிள்ளையார் வந்துட்டே இருக்குது. இந்த போலீஸ்லாம் வந்து ரொம்ப பாவம், கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த நம்ம மக்களும் வந்து செம்மையாக இதை என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. ஃபஸ்ட் டைம் வந்து நானும் இதை பார்த்துட்டுருக்கேன் நேரில் வந்து. சப்போஸ் நீங்களும் ஃபஸ்ட் டைம் பாருங்க, கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். நல்ல விஷயம் என்னன்னா நான் சாப்பிட்டேண்ணா, சாப்பிடுங்கண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. பரவாயில்ல, அவ்வளோ தூரம் பிள்ளையாத்திட்டு அவங்க எல்லாருக்குமே வந்து அன்னதானம் ஃப்ரீயாக போட்டுட்ருக்காங்க. இதெல்லாமே வந்து இந்து முன்னணி அவங்க தான் வந்து பண்ணிட்டுருப்பாங்க கண்டிப்பாக. Yeah.
ரொம்ப ரொம்ப வெயிட்டாக இருக்க பிளேயரை வந்து இந்த கிரேனில் தாங்க வச்சுருப்பாங்க. அங்கே ஒரு பிளேயரை கட்டிகிட்ருக்காங்க, மொத்தத்தில் அந்த பிளேயரை தூக்கி அந்த பீச்சில் போடுவாங்க. அதெல்லாம் பார்க்கலாம். விநாயகர் என்பது நமது இந்துக்களின் முதல் கடவுளாக வணங்கப்பட்டு வருகிறார். இந்துக்களுடைய ஒரு ஒற்றுமையை சிதைப்பதற்காக வெள்ளையர்கள் கிழக்கிந்திய கம்பெனி என்றும் ஒரு கம்பெனி சார்பாக நமது ஒற்றுமையை சிதைத்து நம்முடைய பொருள்களை கொள்ளையடித்து செல்வதற்கும் நமது மன்னர்களால் ஏற்படுத்தி மக்களுக்கு ஆதரவாக அளித்திருந்த பல செல்வங்களையும் பல ஆதீனங்கள் சொத்துகளையும் கிழக்கிந்திய கம்பெனி சார்பாக கிறிஸ்தவ அமைப்புக்கு விற்று வந்த காலங்களில் இதை காப்பாற்றுவது எதற்கு என்ன என்ற முயற்சியோடு நமது பாலகங்காதர திலகரால் ஏற்படுத்தப்பட்டதுதான் விநாயக சதுர்த்தி விழா. இதை நம் நாட்டில் எல்லா அனைத்து பகுதிகளுக்கும் இது மிக விரைவாக சென்றுள்ளது. இந்த ஒற்றுமை மாநாடாக நாம் சென்னை பகுதியில் ஏற்பட்டு இதை இந்த கடற்கரையில் பெசன்ட் நகர் கடற்கரையில் கரைக்கிறோம். இந்த இதில் ஜாதி மதம் இனம் எந்த பாகுபாடும் இல்லை. இதில் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் அனைவர்களும் நல்லெண்ணம் படைத்த உள்ளங்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்கிறார்கள். தீய எண்ணம் உடையவர்களும் நமது ஒற்றுமையை சிதைக்க வேண்டும் நினைப்பவர்களும் நம்ம இந்த விழாவை சிதைப்பதற்கு பல முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விநாயகரை பாருங்க, செம்மையா இருக்கு. அதுவும் அந்த சன்செட் ஆகும்போது அந்த லைட்டு போடும்போது வேற லெவலில் இருக்குங்க. இப்பா நல்லவேளை இந்த பிள்ளையார் மட்டும் அந்த ட்ராக்ல சுற்றிட்டு போகிறாங்க. இது பார்த்தாலே தெரியும் ரொம்ப பெருசாக இருக்குது, வெயிட்டாகவும் இருக்கும். அதனால்தான் இதை வந்து இந்த ட்ராக்ல சுற்றிட்டு போகிறாங்க. மேபி இதையும் வந்து கிரேனில் வச்சு தான் வந்து பீச்சில் எடுத்து போய் போடுவாங்க. உங்களுக்கும் தோணும் இதெல்லாமே வந்து பீச்சில் போடுறாங்களே எதுக்காக போடுறாங்க, இதில் பின்னாடி என்ன அறிவியல் இருக்குது, என்னெல்லாம் வந்து காரணங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். போக போக நான் எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
அங்கே பாருங்க ஒரு பிள்ளையரை வந்து இப்போ கேனில் தூக்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது மாதிரி விஷயம்லாம் பார்க்க போகிறோம். நீங்களும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல கமெண்ட் பண்ணுங்க, அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட் டைம் மறக்காமல் நீங்களும் பீச்சில் நேரடியாக இந்த வீடியோ வந்து பாருங்கள். இது மாதிரி விஷயம்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா எவ்வளோ வருஷம் இதெல்லாம் வந்து அலோவ் பண்ணுவாங்கன்ற நமக்கு தெரியாது. இந்த கவர்மெண்ட்டு இந்த இதுக்கான பின்னாடி இருக்க அறிவியல் பிரச்சனைகளும் தெரியாது. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறதுக்கு நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் டே தான் எடுக்கிறோம். அதனால் லாஸ்ட் டே பாலாகம்ல என்னென்ன பிள்ளையார் இருக்குதோ அது எல்லாமே முடிஞ்சளவு கவர் பண்ணியிருப்போம். அதனால் உங்கள் ஏரியாவில் வச்சிருக்க பிள்ளையாரை நான் கவர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்மளுடைய பிள்ளையாரை வந்து நம்ம வீடியோவில் காமிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சொல்லப்போனால் இது பீச், சொல்லப்போனால் பீச்சில் ஒரு பெரிய திருவிழாவே நடந்துட்டுருக்குங்க. எவ்வளோ கூட்டம் பாருங்களேன், ஃபுல்லாகவே இது இதை பார்க்கறதுக்காக தான் அங்கங்கேருந்து வந்திருக்காங்க. அது சண்டேன்றதுனால சொல்ல வேணாம், ஈவினிங் சண்டே ஈவினிங் எல்லாருமே கிளம்பி வந்துட்டாங்க, ஃபேமிலியோட வந்துட்டாங்க. 50,000 எப்படி? சரி, இது எதுக்காக கரைக்கிறாங்க பிள்ளையார சுத்திரியும் உங்களுக்கு ஏன் கரைக்கிறாங்க? ஒரு ஹெலிகாப்டர் போயிட்டு வந்துட்டு அவங்க வந்து கண்காணிப்பில் இருக்காங்க. அதாவது வேவு பார்த்துட்டு இருக்காங்களா, ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா யாராச்சும் தெரியாமல் பீச்சில் போய் விழுந்துடக்கூடாது இல்லையா, இவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க ஆர்வத்தில் ஏதாச்சும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே அவங்க வந்து ரோந்தில் ஈடுபட்டிருக்காங்க. இவ்வாறு நம்ம இந்த பிள்ளையாரை வந்து இங்கே ஆரம்பித்து அந்த எண்டில் போய் எப்படி கரைக்கிறாங்கன்றது ஃபுல்லாகவே காமிக்கிறோம். வாங்க, செம க்ரௌடுங்க. இந்த க்ரௌடில் இதை பார்க்கும்போது இன்னமும் செம சந்தோஷமாக இருக்குது. அவங்க இருக்க எல்லாருமே அந்த பிள்ளையார் கரைக்கு வந்தாங்கன்னா செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு ஃபுல்லாக ட்ரம்ஸ் அடிச்சுட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்க மீட்பு பணி வீரர்கள் அவங்க தான் வந்து இந்த பிள்ளையரை கரைக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து தண்ணிகளாக போயிட்டு அந்த பிள்ளையரை போட முடியும். நல்ல விஷயம் என்னென்னா இது எல்லாமே பிள்ளையரெல்லாம் கரைஞ்சிருங்க. இங்கே நினைக்கிற அளவுக்கு இது வந்து ஃபுல்லாகவே ஒரு குப்பை மாதிரியான ஒரு இதுவாக இருக்காது. அப்போ லாஸ்ட் வீடியோ முடியும் போது அந்த இடத்துல காமிக்கிறேன். அண்ட் வந்து அங்கே என்னென்ன தான் வந்து மீறும், அந்த பீச் வந்து நமக்கு என்னென்ன திருப்பி தந்துடும், அது எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். டைம் போக போக நிறைய பிள்ளையார் வந்து மொத்தமாக தூக்கிட்டு வந்துட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில எல்லாருக்கும். அதனால் கரைக்கிறதுக்கு க்யூவில் நிற்கிறாரு பிள்ளையாரும் பார்த்தீங்களா. மூணு பிள்ளையார் வந்து லைனில் நின்றுருக்காங்க. அண்ட் உள்ளே வந்து நிறைய பிள்ளையார் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் நம்ம இந்திய மக்களை நிறைய விஷயம் வந்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து நம்ம போராட்டம் பண்ணிட்டு இருந்தோம். அதை வந்து அவங்க தடுக்கணுன்றதாக மக்கள் எங்கேயுமே ஒன்றா கூடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் பாலகங்காதர திலகர் என்ன பண்ணார் அப்படின்னா மக்கள் எல்லாருமே ஒன்று கொண்டோம்னு சொல்லிட்டு யோசிச்சு இந்து மக்கள் எல்லோரும் அண்டு இந்து மட்டும் இல்லை முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே வந்து ஒன்றா சேரணுன்றதுக்காக அவர் வந்து ஒரு பிளான் பண்ணார். அதுதான் வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தியை வச்சு மொத்த மக்களையும் ஒன்றா திரட்டினார். அங்கே வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிவிட்டு அது நம்மளுடைய சுதந்திர போராட்டத்துக்கான அடுத்த ஸ்டெப்பை எல்லாமே எடுத்தார். இதனால தான் நம்ம ஒவ்வொரு வருஷமும் வந்து அதை மறக்கக்கூடாதுன்றதாக இந்த விநாயகர் சதுர்த்தியை வந்து கொண்டாடிட்டுருக்கோம். இதுதாங்க விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறதுக்கான முக்கியமான விஷயம். இது தெரியாமல் நிறைய பேர் என்னென்னவோ சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் நீங்கள் நம்பிட்டு இருக்காதீங்க, உண்மை இதுதான். அண்ட் இது இன்னொரு சில அறிவியல் காரணமும் இருக்குது, அதையும் நான் இப்போ போக போக சொல்கிறேன். அங்கே பாருங்கள் ஒரு குட்டி பிள்ளையரை வந்து எவ்வளோ பேசி வந்து தூக்கிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நல்லா கொஞ்சம் தூரம் அப்படி தள்ளி போயிட்டு அந்த விநாயகரை போட்டாங்க அப்படின்னா அது பீச்சிலே கரைஞ்சிருங்க. இப்படி தான் வந்து விநாயகரை கழிச்சிட்டு இருக்காங்க. இது என்ன பிள்ளையார் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. நந்தி மேலேயா இல்லை ஒரு மாடு ஏதோ அது மாதிரி இருக்குது, அது மேலே வந்து அழகாக உட்காந்துட்டு வராரு. ஒவ்வொரு வருஷமும் வந்து அவங்கவுங்க ஏரியாவில் இருக்க பிள்ளையார் ரொம்பவே சூப்பராக இருக்கணுன்றதாக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க மக்கள். அண்ட் இதில் வந்து நான் இந்த கீழ்கடலையில் இருக்க பிள்ளையாரையும் நான் போட்டிருந்தேன். அவங்க வந்து சயின்டிஸ்ட் விநாயகர், அந்த சந்திராயன் 3 விநாயகர் வந்து பண்ணியிருந்தாங்க, அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எல்லாருமே ரொம்ப ஒத்துமையாக இந்த விஷயத்துலலாம் வந்து இருக்கின்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க. அது மாதிரி
அடுத்து ஒரு விநாயகர் வந்து இப்ப தூக்க போறாங்க பாருங்க. இப்ப வந்து விநாயகர் பீச் நோக்கி இருக்காரு, இப்ப திரும்ப போறாரு. திரும்பும் போது சூப்பரா இருக்குங்க பாக்குறது. வா, ஓ மை காட், நல்ல வேலை இதை மிஸ் பண்ணாமல் நான் வந்து பார்த்துட்டேன். நீங்களும் மறக்காம வந்து அடுத்த வருஷமாச்சு இதை வந்து பாருங்க. அட்லீஸ்ட் இந்த வீடியோ வாட்சி ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணி பாருங்க. அப்போ தான் அவங்களுக்கும் இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ஷேர் பண்ண முடியும். அப்பா சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ பேர் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாகவே. போக போக இந்த விநாயகர் கரைக்கிறதுல நிறைய நல்ல விஷயங்கள் கண்டுபிடிச்சாங்க. அதில் ஒன்று நான் இப்போ சொல்கிறேன். முக்கியமாக வந்து இந்த கிராமத்து சைடில், இந்த சவுத் சைட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா விநாயகர் வந்து பீச்சில் கரைக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே பீச் இருக்காது, ஆனால் ஆற்றுல கரைப்பாங்க. அதுக்கான காரணம் வந்து ஆற்றுல வந்து தண்ணியை வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும், நிற்காது இல்லையா. அந்த தண்ணியை வந்து நிறுத்தி வெயில் காலத்தில் அவங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி மாற்றணுன்றதாக களிமண்ணை வந்து மொத்தமாக எடுத்துன்னு கொட்டினா அப்படின்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மேடு வரும். அந்த மேட்டில் கொஞ்சம் அதுக்கு மேடு தண்ணி வந்து நிற்கும்ன்றதுக்காக மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா விநாயகர் சதுர்த்தியை களிமண்ணால் செஞ்சு மக்கள் எல்லாரையுமே வந்து அந்த ஆற்றுல வந்து போட சொல்லியிருந்தாங்க. அது போக போக ரொம்பவே சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. இதனால ஆற்றுல வந்து விநாயகர் கரைப்பாங்க. இது தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டு பாருங்கள். இதுவும் வந்து ஒரு விதமான ஒரு அறிவியல் காரணம் தான் இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறதுக்கு. இந்த அண்ணன் யூஸ் பண்ணுற ஃபோனை பாருங்கள், நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு சந்தோஷம் பண்ணணுவாங்க. இப்போ பாருங்கள், அவர்கிட்ட இருக்க அந்த கீபேட் ஃபோனில் அழகாக ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காரு. கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் வீட்டில் காமிப்பாருன்னு நினைக்கிறேன். வா, நான் இன்றைக்கி பார்த்ததுலேயே ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அதுதாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு 200 போலீஸ் கிட்ட வந்து சேர்ந்து ஒன்னாவே இந்த திருவிழாவை ரொம்ப பிரச்சனையே இல்லாம அழகா முடிச்சு கொடுத்துட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு அழகா நின்று வேடிக்கை பார்த்துருக்காங்க பாருங்க. செம சந்தோஷமா இருப்பாங்க. நல்ல வேலை எந்த ஒரு ப்ராப்ளமும் நடக்கலன்னு சொல்லிட்டு இதுதாங்க இந்த ரூட்டை இந்த ட்ராக்ல தான் வந்து பிள்ளையா எல்லாம் எடுத்துட்டு போனாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டாங்க. கரெக்டா 6 மணிக்கு கரெக்டா முடிச்சிட்டாங்க. எப்படின்னே தெரியல, நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு நேரம் வந்து இவங்க கரைச்சிட்டு இருந்த பிள்ளையாருடைய மொத்த
அந்த குப்பை எல்லாமே வந்து பீச் திரும்பவும் நம்ம நமக்கே கொடுத்துருச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக கரைச்ச பிள்ளையாருடைய அந்த மரக்கழிவுகள் வந்து திரும்பவும் பீச்லேருந்து வெளியில் வந்துச்சுங்க. அங்கே பாருங்கள் லாஸ்ட்டாக வந்து இவ்வளோ குப்பைங்க வந்து இங்கே இருக்குது. லாஸ்ட்டாக அந்த ஒரு பிள்ளையார் மட்டும் அழகாக கரையாமல் இருக்காரு. கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நம்ம பீச்சை மாசுபடுத்துகிறோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேஸ் போட்டுருவாங்க. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதெல்லாம் வந்து நம்ம பீச்சு கொடுக்கணும் தெரிஞ்சு எல்லாமே திரும்பவும் பீச் வந்து தேவையில்லாத பொருட்கள் வந்து கடைக்கு வந்துடுது. அதை வந்து நம்ம திரும்பவும் எடுத்துகிட்டு போயிடுறோம். அதை வந்து விறகுக்காகவோ அதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து பிரச்சனை இல்லைன்னா தோணுது. அந்த கரைச்சது எல்லாமே வந்து மண் தாங்க. அதனால் கெமிக்கல்ஸ் வந்து முடிஞ்சளவுக்கு அவங்க நல்லா பார்த்துருப்பாங்க. எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாத கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த திருவிழா வந்து நடக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து மக்கள் ரொம்பவே ஒற்றுமையாக இருப்பாங்க. இந்த ஒரு வாரம் அந்த விநாயகர் சிலை பக்கத்துலேயே அவங்க ஏரியாவில் மக்கள் எல்லாம் வந்து இளைஞர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து பேசியிருப்பாங்க. இதில் எப்படி ஒன்றா சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பாங்க. அதனால் இந்த ஒற்றுமைக்கு காரணம் கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்தி தான். நீங்கள் வந்து இது தப்பு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னா நீங்கள் இந்த விழா கன்னியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கனாலும் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வந்து விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள்.